ஐயா முதலமைச்சர் ஐயா, எங்க அப்பா பாக்கணும் போல இருக்கு. எங்க அப்பா அனுப்பிப்பா இங்க. எங்க அப்பா ஒன்னு பாக்கணும் போல. எங்க அப்பா வரணும் இங்க. எங்க அப்பா இன்னும் எங்களை படிக்க வைக்கணும். வெளிநாடு போயிருந்தாரு. அப்ப எங்க அப்பா இறந்துட்டாருன்னு போன் அடிச்சு சொன்னாங்க. குபைதுக்கு சென்று 4 வருஷம் ஆயிடுச்சு. 3 பசங்கள் இருக்காங்க. கூலி வேலை அண்ணனைக்குத்தான் பார்த்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கனாக்கில் 4 வருஷமா எங்கே இருக்காரு என்று தெரியவில்லை. 6 மாதம் ஆச்சு ஃபோனில் தொடர்பு கொண்டு. 2வது 4 நாள் ஆச்சு. அது அன்னைக்கு காலையில் 11 மணியை போல் இறந்துட்டாருன்னு தான் தகவல் வருது. இது மேலே எல்லா இடத்துக்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம். மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் கொடுத்துருக்கோம். எம்பி ஐயாட்டையும் கொடுத்துருக்கோம். ஐயா ராசகண்ணப்ப ஐயாவும் முதலமைச்சர் அவர்களும் இவர்களுக்கு அவர் உடலையும் இவர்களுக்கு உயிர் பாதுகாப்பான ஒரு உணவுக்கான திட்டங்களும் 3 பிள்ளைகளுக்கு எந்த ஒரு வழியும் இல்லை. படிப்புக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை. இடமும் இல்லை, பொருளும் இல்லை, வீடும் இல்லை, வாசலும் இல்லை. அதனால 2 பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு ஒரு உதவி இலக்கியப்படும். அவர்களுக்கு உணவரிக்கப்படும். எல்லா மக்களும் எங்களுக்கு உதவி செஞ்சு அதுகளை ஒரு வாழ்க்கைக்கு கொண்டுட்டு வாங்க. பணத்தையும் நல்லபடியாக அடக்கத்தம் பண்ணுற லெவலுக்கு எங்களுக்கு எந்த ஒரு வழியும் அதுகளுக்கு இல்லை. அதனால உடல் உயிரையும் கொண்டு வந்து சேருங்கள்.